ஒரு அழகான அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு ஆண் காகம் பெண் காகம் மரத்தில் சிறிய கூடு கட்டி வாழ்ந்தன. அந்த இடம் நிசப்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த மரத்தில் வேறு பறவைகள் வராதது பற்றி காகங்களுக்கு ஆச்சரியம். ஒரு மாலை நேரத்தில் இதை பற்றி ஆண் காகம் பெண் காகத்திடம் பேசிக் கொண்டிருந்தது. அன்பே, இது அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு அற்புதமான இடம். ஆனால் இந்த இடம் ஒரு அதிசயமான இடம். நம்மை தவிர வேற யாரும் தங்குவது இல்லை. ஆமாம், அதுதான் ஏன் என்று தெரியவில்லை. யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறேன். ஆனால் மதிய உணவின் போதுதான் நண்பர்களை நாம் சந்திக்கிறோமே. உண்மைதான், ஆனால் கவலை வேண்டாம் அன்பே. சில நாட்களில் பல குடும்பங்கள் இங்கு வந்து தங்கும். நாட்கள் கடந்தன. காகங்கள் இறை தேடி வெளியே சென்று மாலை கூட்டிற்கு திரும்பும். ஒரு நாள் பெண் காகம் கூட்டில் முட்டைகள் இட்டு இறை தேட வெளியே சென்றது. மாலை கூட்டிற்கு திரும்பிய போது முட்டைகளை கூட்டில் காணாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது. ஐயோ, என் முட்டைகளுக்கு என்னவாச்சு? பெண் காகம் அழத் தொடங்கியது. கவலைப்படாதே, முட்டைகளை நான் தேடுகிறேன். அமைதியாக இரு. ஆண் காகம் நாற்புறமும் தேடிச் சென்றது. இறுதியில் உடைந்த ஓடுகளை பாம்பு புற்றின் அருகே கண்டது. முட்டைகளை தங்கள் மரத்தின் அருகே இருந்த புற்றில் வசிக்கும் பாம்பு தின்றிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தது. ஆண் காகம் மனைவியிடம் திரும்பிச் சென்றது. முட்டைகளை பார்த்தீங்களா? நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்ல? நம்முடைய மரம் அருகில் உள்ள பாம்பு புற்றில் நம்முடைய முட்டை ஓடுகளை நான் பார்த்தேன். ஆம், நம் பக்கத்தில் ஒரு பாம்பு வசிக்கின்றது. அதனால் தான் யாரும் இங்கில்லை. நாம் தான் முட்டாள்தனமாக தங்கி நம் குழந்தைகளை தொலைத்து விட்டோம். ஆண் காகம் பெண் காகத்தை தேற்ற வழியில்லாமல் திண்டாடியது. ஆறுதலற்று இருந்த பெண் காகம் சில நாளில் புதிய முட்டைகளை இட்டு இறை தேடச் சென்றது. மாலையில் கூட்டிற்கு திரும்பிய காகங்கள் மீண்டும் கூட்டில் முட்டைகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தன. ஐயோ, என் முட்டைகள் எங்கே? அந்த பாம்பு மீண்டும் என்னுடைய முட்டைகளை தின்றுவிட்டது. நான் என்ன செய்வேன் இப்போது? நீ வருத்தப்படாதே, அந்த கல்வனுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன். இரண்டாவது முறையாக என்னுடைய முட்டைகளை அந்த பாம்பு தின்றுவிட்டது. பெண் காகம் கதறி அழுதது. அன்பே, ஏதாவது யோசனை பண்ணலாம். பாம்பை எதிர்த்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இனி ஒரு நொடி கூட நான் இங்கு தங்க மாட்டேன். ஒரு நாள் அந்த பாம்பு நிச்சயமாக நம்மையும் கொன்றுவிடும். ஆபத்து எங்கேதான் இல்லை? எல்லாருக்கும் எல்லா இடத்திலேயும் ஆபத்து இருக்கும். நாம் தான் அதை சமாளித்து வாழ வேண்டும். புரிந்துகொள். இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? இரு, நம்ம நண்பன் நரி கிட்ட பேசலாம். புத்திசாலி நரி பாம்பை விரட்ட ஒரு நல்ல திட்டம் தருவான். அதனால் அவனிடம் போவோம்.
மறுநாள் காகங்கள் தங்கள் நண்பன் நரியை சந்தித்தன. நண்பர்களை கண்ட நரி மகிழ்ச்சியடைந்தது. வருக நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நண்பரே, நாங்கள் மலைக்கு அந்த பக்கம் இருக்கும் வேப்ப மரத்தில் வாழ்கிறோம். உங்களிடம் ஒரு உதவி நாடி வந்திருக்கிறோம். ஒரு பாம்பு மரத்துக்கு பக்கத்துல இருக்குதே, அது ரொம்ப ஆபத்தாச்சு. அது உங்களுக்கு தெரியாதா? முதலில் அது எங்களுக்கு தெரியாது. எங்களது முட்டைகளை இரண்டு தடவை அந்த பாம்பு தின்று விட்டது. கேப்பாரிட்டு கிடைக்கிறோம். நண்பரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த பாம்பை விரட்டுவதற்கு நீங்கள் நிச்சயமாக யோசனை சொல்வீர்கள் என்று இவர் சொன்னார். கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நரி சில நிமிடங்கள் யோசித்தது. நாளை ராஜாவின் அரண்மனைக்கு சென்று ராணியின் அறைக்குள் மெதுவாக நுழைந்து அவள் பார்க்காத சமயம் அவளது சிறந்த நகைகளை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி மெதுவாக பறந்து வா. நீ மெதுவாக வருவதால் காவலர்கள் உன்னை பின்தொடருவார்கள். நீ கொண்டு வந்த நகையை பாம்பின் புற்றுக்குள் போட்டுவிடு. மற்றதை காவலர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பாம்பை விட மனிதன் அதிக பலசாலி. அருமையான திட்டம். நன்றி நண்பனே. மறுநாள் ஆண் காகம் அரண்மனையில் உள்ள நகையை எடுத்துக்கொண்டு தங்கள் கூடு நோக்கி மெதுவாக பறந்து சென்றது. இதை பார்த்த காவலர்கள் காகத்தை துரத்தி கொண்டு சென்றனர். காகம் திட்டமிட்டபடியே நகையை பாம்பு புற்றினுள் போட்டது. இது பாம்பு புற்று, அதன் உள்ளே கையை விட்டு விடாதே. நாம் இந்த ஈட்டியால் புற்றை உடைத்து விடுவோம். காவலாளிகள் புற்றை உடைத்து பாம்பை கொன்று நகையை மீட்டனர். காகங்கள் மகிழ்ச்சியடைந்து நரியை பார்க்க சென்றன. நரி புதரில் மறைந்திருந்து அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தது. நன்றி அன்பு நண்பனே. பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. ஆனா எப்பவும் எச்சரிக்கையா இருங்க.